சீட் மற்றும் பணம் வழங்க டோக்கன் கொடுத்த அதிமுகவினர் பிடிபட்டனர். திமுகவினர் புகார், காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளது. இதனால் தோல்வி பயத்தில் அதிமுகவினர் பரிசு பொருட்களை வழங்கினர். இப்போது தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் இரவு நேரத்தில் அதிமுகவினர் பெண்களை கொண்டு பூத் ஸ்லிப்பும் பணம் வழங்க டோக்கனும் வழங்கி வருகின்றனர். அரசு ஊழியர்கள் வழங்க வேண்டிய பூத் ஸ்லிப்பை அதிமுகவினர் வழங்கி வருவதை அறிந்த திமுகவினர் ராமநாதபுரம், மசக்காளிபாளையம், சித்தாபுத்தூர், காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவினரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து பூத் ஸ்லிப் மற்றும் பணம் வழங்குவதற்கான டோக்கன்கள் கைப்பற்றப்பட்டது. இவர்களை நேரடியாக திமுகவினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தும் கூட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுத்தனர். இதையடுத்து காந்திபுரம் காவல் நிலையத்திற்கு சென்ற சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் காவல்துறையினர் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் எனவும், இல்லையென்றால் தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிப்போம் என கூறினார். இதையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் சிஎஸ்ஆர் வழங்கினர். மேலும் இப்பிரச்சனை தொடர்பாக நா கார்த்திக் எம்எல்ஏ கூறுகையில், தோல்வி பயத்தில் அதிமுகவினர் இரவு நேரத்தில் பெண்கள் மூலம் பூத் ஸ்லிப் மற்றும் பணம் வழங்க டோக்கன் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர். அவர்களை பிடித்துக் கொடுத்தாலும் காவல்துறையினர் விடுவித்து விடுகின்றனர். காவல்துறை அதிமுகவினருக்கு சாதகமாக செயல்படுகின்றனர் என குற்றச்சாட்டை முன்வைத்தார். இனியும் இதுபோன்ற செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. இதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளிக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கவும் தயங்க மாட்டோம் என கூறினார். இவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் போது வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி, விஜயராகவன், பொதுக்குழு உறுப்பினர் மூசாமா முருகன், மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிமை அதிமுகவை சார்ந்தவர்கள் பணத்தை கொடுத்து எப்படியும் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் பகுதிக்கு உட்பட்ட நீலிக்கோணாம்பாளையம், அதே போல 62வது வார்டு, சித்தாபுதூர், 74வது வார்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்காளருடைய அந்த பூத் ஸ்லிப்பை வந்து அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் பணம் கையூட்டாக கொடுப்பதற்கு ஏதுவாக அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் கே.ஆர். ஜெயராமன், அவரது கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற பூத் ஸ்லிப்பை சட்டவிரோதமாக வாக்காளர்களிடத்திலே வழங்கியிருக்கிறார்கள். பல இடங்களில் இது வந்து பல இடங்களில் வழங்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து வீடியோ எடுத்துருக்காங்க, நிறைய இடங்களில் வீடியோ எடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிப்பு கொடுத்தா பணம் தருவாங்க, ஒரு இடத்துல பணம் தருவாங்க, இந்த ஸ்லிப்பு வச்சுக்க வேண்டாம்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கையோடு வந்து எங்களது கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஸ்லிப்பை வந்து அந்த இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்போர்டுக்கு வந்து பறக்கும் படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு இதில் வந்து சின்னம் இல்லாதனால வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு போயிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக இந்திய தேர்தல் ஆணையம் அச்சடித்து விநியோகம் செய்ய வேண்டிய பூத் ஸ்லிப்பை இவங்க வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் தர்றாங்க. இது சட்டவிரோதம். இதை வந்து பறக்கும் படை வந்து புகார் கொடுத்தும் கூட வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் வந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை, பல இடங்களில், 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறை வந்தும் அவங்களால போங்கன்னு சொல்லி கலைச்சிட்டு போட்டு வந்திருக்கிறாங்கன்னா, கோவையில் இருக்கக்கூடிய பறக்கும் படையை சேர்ந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களும் அந்த தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றக்கூடிய அந்த காவல்துறையை சார்ந்தவர்களும் ஏற்கனவே இருக்கிற ஆளும் கட்சிக்கு சாதகமாக, அந்த வேட்பாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்களா என்ற சந்தேகம் இப்பொழுது அனைத்து தரப்பு மக்களுக்குமே வந்திருக்கிறது. ஆக உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் இதை விசாரித்து போர்க்கால அடிப்படையில் இது போன்ற முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வேட்பாளர் என்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்டவிரோதமாக இது போன்ற செயலை அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். அதற்கு அரசாங்க அதிகாரிகளும் அதே போலவே காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேரும் அது குழந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பறக்கும் படையை சார்ந்தவர்களும் கையோடு பொதுமக்கள் பிடித்து கொடுத்தும் கூட அவர்களை கைது செய்யாமல் வந்திருப்பது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதே நிலை தொடர்ந்தால் சட்ட ரீதியாக நாங்கள் எங்களது தலைமை கழகத்தில் தொடர்பு கொண்டு நாங்கள் நிச்சயமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நம்ம காவல்துறை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, ஸ்டேஷன்ல என்ன சொல்லிருக்காங்க? இப்ப நடவடிக்கை என்ன இருக்கு? நாங்க வந்து எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லிருக்காங்க. எஃப்ஐஆர் வந்து நாங்க போடுறோங்க, எஃப்ஐஆர் போட்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து புடிச்ச அந்த ஸ்லிப்பு புடிச்ச இடத்துல எல்லா இடத்துலயுமே அவங்களே திருப்பி காவல்துறை வந்து அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கணும் காவல் நிலையத்துக்கு, ஆனா அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப வந்து பலத்த சந்தேகம் இருக்கிறது. இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காவல்துறை வந்து சட்டப்படி இந்த ஸ்லிப்பு கொடுக்கறது வந்து தப்பு. அப்போ ஒரு தவறாக வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் விதிகளை மீறி சட்ட விதிகளுக்கு புறம்பாக இது போன்ற ஸ்லிப்புகளை டோக்கன் பேஸில் வந்து தர்றாங்கன்னா அவங்களை அதே இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு சட்டப்படி. ஆனால் அது பண்ணாமல் வந்திருக்கிறது வந்து இவங்க வந்து காவல்துறையே வந்து இதற்கு உடந்தையாக இருக்கிறதா என்பது தெரியவில்லை. அதே மாதிரி சிங்காநல்லூர் காவல் நிலையத்துலையும் வந்து இதே மாதிரி தான் வந்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் இதே போன்று தான் அங்கே யாரையும் வந்து காவல் நிலையத்துக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வராமல் விட்டு வந்துருக்குறாங்க. பீளமேட்லையும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆகவே உடனடியாக இது போன்ற செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறை உடனடியாக பறக்கும் படை இந்திய தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.